தேவன் நம்மை பாதுகாக்கிறவர். அம்மா, எதுல இருந்தெல்லாம் பாதுகாக்கணும்? போலீஸ்காரரா இருந்தா நம்மளை எதுல இருந்தெல்லாம் பாதுகாப்பாரு? நம்மளுக்கு வெளியில நிறைய தீங்கு இருக்கும், திருடன், சில நேரத்துல ரோட்ல இருக்கிற பிரச்சனைங்க, சில நேரத்துல நம்மள வேற யாராவது தாக்கிட்டா, இந்த மாதிரி நம்மளுக்கு வர எல்லா தீங்குல இருந்து போலீஸ்காரங்க நம்மளை காப்பாத்துவாங்க. தேவன் நம்மளை எதுல இருந்து காப்பாத்துவாரு? பாரு, பைபிள்ல பரமண்ட ஜபம் பண்ணும் பொழுது எப்படி தெரியுமா பைபிள்ல சொல்லியிருக்குது? சோதனைக்குட்படுத்தாதபடி தீமையிலிருந்து ரட்சித்து கொள்ளும் அப்படின்னு போட்டிருக்குது. அப்படின்னா நம்மளுக்கு எங்கிருந்தெல்லாம் நம்மளுக்கு சோதனை வரும்? ஒண்ணு, நமக்குள்ள இருந்து சோதனை வரும், இல்ல நம்மளுக்குள்ள இருந்து தோன்ற தீய எண்ணங்கள் எல்லாம். ரெண்டாவது, உலகத்துல இருந்தெல்லாம் நம்மளுக்கு சோதனை வரும் இல்லையா? நம்ம பார்க்கறது, கேட்கறது, நம்மளை தாக்குறது, இந்த மாதிரி நிறைய சோதனைகள் வரும். மூணாவது, பிசாசு கிட்ட இருந்து நம்மளுக்கு சோதனை வரும். இதுல இருந்து நம்மளை காப்பாத்தணும். நான் இங்க ஒரு சின்ன விஷயம் வச்சிருக்கேன், இதை வச்சு நான் உங்களுக்கு தேவன் நம்மளை எப்படி பாதுகாக்கிறாருன்னு பாரு. இதுதான் நாம நினைச்சுக்கோ, இதுதான் நம்மளுக்கு வர சோதனைகள், அதாவது நாம பாதுகாக்க வேண்டிய இடம் இதுதான், நம்மளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் நினைச்சுக்கோ. பாரு, நாம நம்மளுடைய முயற்சியிலேயே நாம ட்ரை பண்ணும் பொழுது என்ன ஆகுதுன்னா, பாத்தியா, இந்த மாதிரி ஆயிடுறோம். நம்ம அந்த சோதனையில பிடிபட்டுறோம், நம்மளால நாமளே பாதுகாக்க முடியாம போயிடுது. பாத்தியா, இது எப்படி ஆயிடுதுன்னு? இந்த இடத்துலதான் நம்மளுக்கு தேவன் நம்மளை பாதுகாக்கணும். அப்போ தேவனுடைய பாதுகாப்பு நம்மளுக்கு தேவை இல்ல? எதுல இருந்து தேவை? ஞாபகம் இருக்கா? நமக்குள்ள இருந்து வர சோதனைகள், உலகத்துல இருந்து வரக்கூடிய சோதனைகள், பிசாசு கிட்ட இருந்து வரக்கூடிய சோதனைகள், இதுல இருந்து நம்மளுக்கு பாதுகாப்பு தேவை. அதுக்கே இதோ இது இருக்குது, இதுதான் தேவன் நினைச்சுக்கோ, இதுதான் நாமன்னு சொன்ன இல்லையா. இப்போ நாம தேவனுடைய பாதுகாப்புல இருக்கிறோம். தேவனுடைய பாதுகாப்புல நாம இருக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அதே சோதனைகள்ல இருந்தெல்லாம் நம்ம மாட்டு போறோம். அதே சோதனைகள்ல நம்ம மாட்டும் பொழுது என்ன ஆகுறோம் பார்த்தீங்களா? நம்ம எடுத்தோம்னா என்ன ஆகுறோம்? தேவனுடைய தேவன் நம்மளை பாதுகாக்கும் பொழுது நாம பத்திரமா இருக்கிறோம் இல்ல? அதுதான் தேவனுடைய பாதுகாப்பு நம்மளுக்கு தேவை. தேவனுடைய பாதுகாப்பு நம்மளுக்கு தேவைங்கிறத நீங்க எல்லாம் உணர்றீங்களா? ரொம்ப முக்கியம். எப்படி நம்மளுக்கு ஒரு போலீஸ்காரன் தேவையோ நம்மளை பாதுகாக்கிறதுக்கு, அதே மாதிரி நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நமக்கு தேவன் தேவை. தேவன் நம்மை பாதுகாக்கிறவர். அவருடைய பாதுகாப்புல நாம் அடங்கி இருக்கிறது ரொம்ப அவசியம்.